திருச்சி என்ஐடியில் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடப்பதாகவும் அதை தடுக்காமல் மூடி மறைப்பதிலேயே நிர்வாகம் கவனம் செலுத்துவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதுகாப்பு மேம்படுத்தப்படும் என மாவட்ட எஸ்பி உறுதியளித்ததால் போராட்டத்தை மாணவ மாணவியர் கைவிட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனமான என்ஐடியின் விடுதியில் தங்கி 3000-க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஓப்பல் என்ற விடுதியில் இணைய சேவைக்கான வைஃபை இயங்காததால் அதை சரி செய்வதற்காக என்ஐடியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் சென்றார். மாணவி ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சென்ற கதிரேசன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட கதிரேசன் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஆடையை ஒழுங்காக அணிந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என பாதிக்கப்பட்ட மாணவியை விடுதி காப்பாளர்களான சமிதா பேகம் மற்றும் பேபி ஆகியோர் திட்டியதாக மாணவிகள் கூறுகின்றனர். மேலும், உன்னை எதுவும் செய்யவில்லையே, பின்னர் ஏன் புகார் கொடுக்கிறாய் என மாணவியிடம் தரக்குறைவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடப்பதாக கூறிய மாணவிகள் அதை தடுப்பதை விடுத்து மறைப்பதில் மட்டுமே என்ஐடி நிர்வாகம் கவனம் செலுத்துவதாகவும் புகார் கூறினர். எங்களால இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாததை அவர் பண்ணிருக்காங்க. ஃபைனலி சம் இஷ்யூஸ் கம் டு லைட். நிறைய பேருக்கு இருக்கு சார், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரூம் வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் இந்த காலேஜ்ல. அவதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியே சொல்லியிருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால நீங்க பாத்துறீங்க எவ்வளவு ட்ரைங் டு கவர் இட் அப். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அவங்க அக்கார்டிங் டு தெம் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்க ஒரு பொருட்டாவே தே வில் நாட் டேக் இட். கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்ட மாணவ மாணவியர் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர்களை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத கல்லூரி முதல்வரை கண்டித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரிக்கு நேரில் சென்ற திருச்சி எஸ்பி வருண்குமார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விடுதி காப்பாளர்களும் கல்லூரி நிர்வாகம் சார்பிலும் மன்னிப்பு கோரியதால் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் விடுதியில் சிசிடிவி பொருத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரிடம் மாணவிகள் முன்வைத்தனர். இவங்க இனிமே யாராவது இந்த மெயின்டெனன்ஸ், பிளம்பிங்கு, கிளீனிங்கு அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அந்த மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியை அனுப்புகிறோம், வார்டனையும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இந்த விவகாரம் குறித்து பேசிய திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பாலியல் புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பாதுகாப்பு அம்சம் மூலமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது வந்து லாக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமா வந்து வலியுறுத்தும். இதனிடையே மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளானது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ள திருச்சி என்ஐடி நிர்வாகம் எதிர்காலத்தில் இதுபோன்று நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. பாலியல் புகார் அளித்த திருச்சி என்ஐடி மாணவியை காவல் நிலையத்தில் இழிவாக பேசியதாக தகவல் வெளியாகி உள்ளதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட மாணவியிடம் காவல்துறை இழிவாக பேசவில்லை என திருச்சி மாவட்ட காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் மாணவி தனது பெற்றோருடன் புகார் அளிக்க திருவெரும்பூர் மகளிர் காவல் நிலையம் சென்றபோது காவலர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டதாகவும் புகாரை பெற்று வழக்கு பதிந்ததுடன் குற்றவாளியை கைது செய்ததாகவும் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர், மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடு இருக்க அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் இருப்பதாக முதலமைச்சர் எடுத்துரைத்தார். உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா. அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. 2030 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்நிலையில் நியூயார்க்கில் உள்ள பிரபல டைம்ஸ் சதுக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக அவரது உருவப்படம் மின்னொலியில் மின்னிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது.
சென்னையில் இரு செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அதில் சென்னை சிறுசேரி சிப்காட்டில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியாவின் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 10G, 25G, 50G, 100G உள்ளிட்ட சேவை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையில் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் பேபால் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மையம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னை செமஞ்சேரியில் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மையம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள இந்த ஆலையின் மூலம் 1500 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை தரமணியில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் அமைக்க அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. திருச்சி என்ஐடியில் விடுதி மாணவியிடம் பாலியல் அத்துமீறல் நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலியல் அத்துமீறல் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் வைஃபையை சரி செய்ய வந்த கதிரேசன் என்ற ஒப்பந்த தொழிலாளரை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் ஆகியோரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவரிடம் விடுதி காப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட எஸ்பி வருண்குமார் விடுதி காப்பாளர் என்ஐடி நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் கல்லூரியில் உள்ள மாணவிகளிடம் காவலர்கள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸை என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க வந்து சரியான முறையில் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது கூட போக வேண்டிய அந்த பெண் காவலர்கள் போல, அது போக வர்றவங்களை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியான புகார் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். வார்டன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் மீது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. மாணவிகள் விடுதிக்குள் வேலை காரணமாக எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்றவர்கள் செல்லும்போது விடுதி காப்பாளரும் உடன் செல்ல வேண்டும் எனவும் ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்தார்.